நாடியமன் இந்தியா பிகேடி யூடியூப் சேனலில் தெரிந்த ஊர்கள் தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள் தெரியாத பல ஊர்கள், மறைக்கப்பட்ட தமிழர்களுடைய வாழ்க்கை முறைகள் மற்றும் உண்மை சம்பவங்கள். இதன் அடிப்படையாக வச்சு குழற்பதிகளும் வீடியோக்களும் போட்டு வந்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம நாடியம்மன் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேச போகிற தலைப்பு, அதாவது டாபிக், இந்த விவாத பொருள் பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் யார் எப்போ வேணாலும் பண்ணலாம். சில இதில் நம்பிக்கை நேரடியாக பண்ணலாம், சில ஆட்கள் நம்பிக்கை துரோகத்தை மறைமுகமாக பண்ணலாம். நம்பிக்கை துரோகத்தை நேர்மையாக பண்ண நேராக பண்ணக்கூடிய ஆட்களை நேராக கண்டுபிடிச்சான், ஆனால் மறைமுகமாக பண்ணுறாங்கள அவங்கள ஐடென்டிஃபை, அதாவது அடையாளங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம அடிப்பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். நம்பிக்கை துரோகம் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவர் பண்ணக்கூடிய இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இது எனக்கு நடந்த விஷயங்கள். ஏன்னா நானும் வந்து வாழ்க்கைங்கிறது வட்டம், வாழ்க்கைங்கிறது வட்டம், நல்லவனும் ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான், இது எல்லாமே நடக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், தோக்கிறவன் மேலே வருவான், தோக்கிறவன் கீழே போவான், ஜெயிக்கிறவன் மேலே வருவான், அந்த ஜெயிக்கிறவன் கீழே போவான், தோக்கிறவன் மேலே வருவான். இதுதான் வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு வாழ்நாளில் பாதி வாழ்நாள் வந்து கெட்டவனும் கிடையாது, அடுத்த பாதி வந்து நல்லா வாழ்ந்தவனும் கிடையாது. ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டான்னா பின்னாடி நல்லா இருப்பான், ஆரம்பத்தில் சொகுசாக இருந்தானா பின்னாடி கஷ்டப்படுவான். இதுதான் வாழ்க்கை தத்துவம். ஆரம்பத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பான். அவன் படிக்கிற விஷயங்களை வந்து தவிர்த்து வேறு எந்த ஒரு இதுவும் இருக்காது. படிப்பு படிப்புனா, ஆனால் படிப்புற விஷயத்தில் வந்து அவன் நிறையா கோட்டைகள் விட்டுருப்பான். அதற்கான இதை வந்து தீர்க்கிற இடத்துல கடைசியில் போய் அவனும் இதை பட்டம் வாங்கி, அதுக்கடுத்தது உயர்நிலை பட்டம், அதாவது இளைஞர் இளநிலை கல்வி வந்து முதுநிலை கல்வி, அதாவது இளைஞர்னு பட்டம் வாங்கி, பட்டம் வாங்கினதுக்கப்புறமா சென்னைக்கு போய் சென்னையில் என்னென்ன கற்றுக்கணுமோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நண்பர்களை தம்பி போய் நண்பர்கள் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை வந்து சென்னைங்கிற வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து, அதற்கப்புறமும் நல்லா பழகிக்கிட்டு இருந்த ஆட்களும் வந்து கருத்தெடுத்து, ஏன்னா இங்கே அண்ணன் தம்பியாக பழகுவான், பக்கத்து வீட்டுக்கான மாமன் மச்சனாக இருப்பான், சொந்தக்காரனாக இருப்பான், நல்ல நண்பராக இருப்பான். அது வந்து நம்ம ஊரில் ஏன் அண்ணன் தம்பி சொன்ன அண்ணன் தம்பியாக இருப்பான். சென்னைன்னு போய் இறங்கிட்டான், சென்னை வந்தாலே வரக்கூடிய இடமுமாங்க. அந்த சென்னையில் போய் இறங்கினதுக்கப்புறமா அவனோட குணாதிசயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். மாறுறது மட்டும் இல்லாமல் 10 வயசுலேயும் 5 வயசுலேயும் அண்ணன் தம்பி 10 வயசுங்களோட பங்காளிங்கிறத நிரூபிப்பான். அதற்கான இதெல்லாம் வந்து கலந்து வந்தவன் தான். நல்லா பழகக்கூடிய நண்பர்கள், அதாவது நகமும் சதையும் சேர்ந்து பழகக்கூடிய நண்பர்கள் சென்னை வாழ்க்கைங்கிறதுக்கு போனோன்னு அவருடைய குணாதிசயங்களை ஒன்று ஒன்றா வெள்ளத்தில் அனுப்பிச்சு. இது ஒரு உதாரணத்தை சொல்லலாம். நான் படிக்கக்கூடிய கல்லூரி நிறுவனம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இளநிலை, அதாவது பட்டுக்கோட்டை கல்வி எனது சொந்த ஊர், அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தான் எனது தொடக்கப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி ஆகியவை இருந்தது. அதற்கப்புறமாக இளநிலை கல்வி வந்து இளநிலை கல்வி சொல்லக்கூடிய இளநிலை பட்டத்தை வந்து தஞ்சாவூர் தனியார் கல்வி நிலையத்தில் பயின்று, முதுநிலை கல்வி அப்படி சொல்லக்கூடிய முதுநிலை பட்டத்திற்கு புதுக்கோட்டையில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்னோடய வாழ்க்கை வந்து விடுதி வாழ்க்கை, 3 மாதங்கள் வந்து கடந்த 6 மாதங்கள்.
ஏன்னா தினைக்கும் புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை வந்துட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஹாஸ்டலில் நான் அதை விடுதியில் தங்கியிருந்தேன். ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஊருக்கு வந்துடுறேன். சனிங்கா இருப்போம் திருப்பி திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு பேருந்து 11 வீட்டு அங்கே போகும்போது 11:30 1:30 12:30 சாப்பாடு சாப்பிட்டு 1:30 பெட் அடித்து 1 மணிக்கு 12:30 சாப்பிட்டு 1 மணிக்கு 1:10 ஸ்கூல் போய் 1:05 கல்லூரி தொடக்கம் பதியமேடை கல்லூரி 1:05 மாலை 5:55 வரை கல்லூரி இருக்கும். 6 மணிக்கு விடுதி வாழ்க்கை. அதற்கப்புறமா படிக்க முடியாத சூழ்நிலை. அது என்னென்னா சில மாணவர்கள் வந்து ஏன்னா கல்லூரியில் விடுதியில் வந்து எல்லா தரப்பட்ட மாணவர்களும் இருப்பாங்க. நான் படைக்கக்கூடிய கல்லூரியில் பல தரப்பட்ட மாணவர்களும் வந்தாங்க. அதிலும் மேக்சிமம் முக்கால்வாசி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா தென் பகுதியிலேருந்து வந்தக்கூடிய ஆட்கள் தான். அவங்க வந்து மதுரை ராமநாதபுரம் கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற மாணவர்கள் வந்தாங்க. சிதம்பரம் மாணவர்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் படித்தார். அவர் பேர் வந்து இளந்திரையன். இந்த இளந்திரையன் வந்து பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி படிக்கக்கூடிய ஆள். பாக்கி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சயின்ஸ் படிக்கிறாங்க. மதுரை மாணவர் வந்து எம்எஸ்சி அதாவது மாஸ்டர் முதுநிலை கல்வி எம்எஸ்சியில் ஜெனட்டிக்ஸ் ஜீனோமிக்ஸில் படித்தாங்க. அதற்கு அடுத்ததாக பறக்கக்கூடிய ஆள் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம். மற்ற 3 மாணவர்கள் பார்த்திங்கன்னா நெல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த 2 மாணவர்கள் மொத்தம் 3 மாணவர்கள். 20 பேர் தான் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வணிக உயர் மேம்பாட்டு துறையில் படித்த மாணவர்கள். இந்த வணிக உயர் பட்டத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் கன்னியாகுமரி மாணவர்களுடைய குசும்பு பார்த்திங்கன்னா என்னுடைய இதில் வந்து நிறையா சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். படுத்திருப்பேன், தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தூக்க கற்கத்தில் வந்து மீசை போட்டுறது இதெல்லாம் கழுவு வரைக்கும் நடந்தது தான். எல்லாருக்கும் அனுபவப்பட்டு வந்து வந்தோம். அதற்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் போய் அதுக்கப்புறமா இப்போ கல்லூரி விடுதி வாழ்க்கை வேணாம். ஏன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா டேஸ்கார மொத்தமே 6 பேர் மொத்தமே 15 பேர். அதில் 9 பொண்ணுகள் மற்றும் 6 ஆண்கள். அது மொத்த டிஸ்கன்னு பாக்கி 16 பேர். பாக்கி 16 பேரில் ஒருத்தர் போக பாக்கி இருக்கக்கூடிய 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்கள் டேஸ்காரங்க. காலை மதியம் மதியம் வந்துட்டு மதியம் 20 வீட்டுக்கு சேரக்கூடிய மாணவர்கள் தான் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் நான் படித்தேன். அதற்கப்புறமாக எனது தந்தையார் மூலியமாக ஒரு தனியார் தங்கக்கூடிய அறையில் அறை விடுதியில் விடுதி எடுத்து அதாவது மந்த்லி பேசிஸ் அதாவது மாத வாடகை மீறி பேசிட்டு அப்போ 800 வாடகை மாத வாடகை கொடுத்துட்டு தங்கி படித்த ஆள் தான். அதில் 1.5 வருடத்தில் 1 வருடம் தங்கியிருந்தேன். அப்படியில் ஹாஸ்டல் வாழ்க்கையில் இருக்க வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் ஏழுச்சம்மா, காப்பி குடித்தம்மா, சாப்பிட்டம்மா, பசங்களோட பேசினம்மா, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டோம்மா, இரவு நேரத்தில் கல்லூரி போனோம்மா, மாலை நேரத்தில் வந்தம்மா, பசங்களோட கொஞ்சம் விளாண்டம்மா, படித்தம்மா, இரவு நேரம் சாப்பிட்டோம்மா, தூங்குறம்மான்னு போயிட்டோம். அந்த இரவு நேரத்தில் சில ஆட்கள் வந்து பண்ணக்கூடிய தவறுகள் விடுதிக்க சில ஆட்கள் பண்ணக்கூடிய தப்பு தான். அது எனக்கு சொல்லிட்டு எல்லா மாணவர்களுடைய டிஸ்கஷன் அதாவது குழந்தைங்க சொல்லிட்டு தனியாக ரூம் எடுத்தது. ரூம் எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு 3 மாதங்கள் வந்து 6 மாதங்கள் ஃபஸ்ட்டு 3 மாதங்கள் பிரச்சனை எல்லாம் போணுச்சு. அதற்கு அப்புறமாக ஒரு மாணவர் வந்து முறை இயக்கமானது. அவர் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை பக்கம்தான். அந்த மாணவர் வந்து பட்டுக்கோட்டை பேருந்து விடுதியில் என்னோட தங்கினார். ஏன்னா ரூம் ஒன்று ஷேர் பண்ணு சொல்லிட்டு என்னோடய ரூமில் ஷேர் பண்ண சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கே வாடகை இருந்துக்கிட்டு 2 பேர் யூஸ் பண்ணி காலை வர்றாரு போகிறாரு இப்படியே தங்கிக்கிட்டு இருந்தார். கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா என்னுடைய தைக்கியம் ஆகிட்டார் அந்த மாணவர். அவர் இப்போ கட்சி அவங்க அப்பா வந்து ஒரு கட்சி ரீதியான இருந்தாங்க. அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா
அந்த கட்சி இப்போ எதிர்கட்சிங்கிற பேரில் இருக்குது. எதிர்கட்சியில் முக்கியமான ஆளாக அந்த இருந்து முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், அவருடைய அடக்கத்தில் இருந்தக்கூடிய ஆள் அந்த மாணவருடைய தந்தை. இதனாலேயே அந்த பேரை வச்சு மிரட்டிக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் ஒன்று பிரச்சனைனா ஒரு சம்பவம் பார்ப்போம். ப்ராஜெக்ட் செய்முறைத்தின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போய் ப்ராஜெக்ட்னு சொல்லி சேர்ந்தேன். அது சேர்ந்தது ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பீக்கன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். பேரே வித்தியாசமாக இருக்குது. இதை வந்து சேர்ந்து அதில் ஒரு பத்து நாளில் ஒரு வாரம் தான் போயிருப்பேன். அதற்கப்புறம் சரீரம் சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு சில நானும் ப்ராஜெக்ட் வேணும் அரைஞ்சேன். கடைசியில் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்னொரு மாணவர் செஞ்ச செய்முறை இதை வந்து வாங்கிட்டு வந்தேன். நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா விஷுவல் பேசிக். பேசிக்லேயே விஷுவல் பேசிக்கு வேறு டாட் நெட்டை ப்ளஸ் இது வச்சேன், எஸ்கியூஎல் சர்வர் பண்ணியிருந்தேன். அதில் நான் வச்சது பார்த்திங்கன்னா ஜாவா எஸ்கியூஎல் சர்வர் மாட்டிக்கிடுச்சு. அதற்கப்புறம் போய் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் ஆட்கள் வந்து எனக்கு பேர் எது என் பேரில் வந்து லெட்ரு போட்டாங்க. லெட்ரு போட்டு நான் பதிவு கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த லெட்டர் தான் சார் நான் பண்ணேன்னு சொல்லி கொடுத்தேன். அதற்கு பேரும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான பேராக தான் வந்துச்சு. அப்புறம் அது நெத்துலேருந்து எடுத்தக்கூடிய பேர் தானே. அது அதுக்கப்புறம் பறவைக்கோட்டைகளும் சந்தக்கூடிய திருவாரம் மண்டபடக்கூடிய இளநிலை கல்வி மாணவர் இருக்கக்கூடிய மாணவர் வந்து எனக்கு வந்து அது வந்து கையெழுத்து போட்டார். அதுக்கு சில அமௌண்ட்லாம் கொடுத்து பொருளாக வாங்கி கொடுத்து அனுப்பி கொடுத்து கான்செப்டே சொல்லிக் கொடுத்துருக்காரு அந்த மாணவர்களுக்கூடிய மாணவர். அதோட புனித போச்சுன்னு வச்சிங்கன்னா வாழ்க்கை. அதுக்கப்புறமா படித்து கொண்டு வந்து ப்ராஜெக்ட் நடத்துகிறோம்போது இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த சம்மந்தப்பட்ட புதுக்கோட்டையில் வந்து என்ன ரூம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து அவரோட சுயரூபத்தை காமிக்கிறாங்கன்னா நானே வீட்டிலேருந்து வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னோடய காசு வந்து புதுக்கோட்டையில் நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 500 ரூபா. இப்போ 500 ரூபாங்கிறது பெரிய காசு. இப்போ 2004 ஒரு நாளைக்கு சாப்பாடும் பார்த்திங்கன்னா 35-40 ரூபா. பஸ் ஃபேரும் பார்த்திங்கன்னா 20-20 ரூபா இருக்கும். 20-40 ரூபா பஸ் ஃபேரில் கணக்கு பண்ணி நான் தந்தையில் வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபா நாளைக்கு வாரத்துக்கு 500 ரூபா கொடுத்துருவாரு. இந்த மாணவர் நான் தங்கி வந்து என்ன பார்த்து காலேஜ் ஃபஸ்ட்டு ஃப்ரீ, தங்குற செலவும் பெருசாக ஒன்றும் இல்லை. சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் கால சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுவேன். சனிக்கிழமை இங்கேயாரம் பார்த்தீங்கன்னா இரவு பார்த்திங்கன்னா சாப்பாடு, இரவு சாப்பாடு, செவ்வாய்க்கிழமை காலை மாலை இரவு சாப்பாடு, 2 வேலைக்கு. அப்போ டிவி பார்த்திங்கன்னா ரேட் வந்து 2 ரூபா. 2 ரூபாவோட கிடையாது 1 ரூபா. டிவியோட விலை 1 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில இதெல்லாம் போயிட்டு படிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்தேன்னு சொன்னேங்க. சென்னைக்கு போனோடனே அந்த மாணவரும் என்னோட வந்தனால் அவர் மட்டும் என்னோட படித்தக்கூடிய முக்கால்வாசி மாணவரும் இங்கே வந்தாங்க. சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல ரூம் எடுத்து வீடு எடுத்து தங்கியிருந்தோம். வீடு எடுத்து தங்கினோம்னா அந்த மாணவர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு மிரட்டி காசு வாங்கினார். அதுக்கப்புறம் என்னோடய காசுலேயே வந்து கணக்கு கேட்க போன முகத்தில் என்னை வந்து வேறு விதமாக பண்ண ஆரம்பித்தார். வேறு விதமாக பண்ணணும் மட்டும்தான் சில தவறான விஷயங்கள்லாம் இது பண்ண ஆரம்பித்தார் அந்த மாணவர். ஏன்னா அந்த மாணவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா தம் அடிப்பார். தம்னா சிகரெட் குடிக்கிற பழக்கம், ரெண்டு பழவேஜ் குடிக்கிற நேரத்துலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து அந்த பழக்கம் இருந்துச்சு. அதற்கப்புறமா சில விஷயங்களாம் கேட்க, ஏன்னா காசு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கணக்கு வழக்கெல்லாம் போயிட்டு இருந்தால் கேட்க தான் செய்வோம். கணக்கு மிஞ்சினா தானம் தரணுங்கிற விஷயத்தில் இந்தமாரி விஷயம் பண்ணும்போது எதுவுமே ஆயிடுச்சேன்னா அப்போ வந்து மனவருத்தம் நடக்கும். சில மனவருத்தம் இருக்குது. இந்த மனவருத்தம் நான் அதை பெருசாக எடுத்துக்கிறேன், நான் வீட்லேயும் சொல்லலை. ஆனால் இந்த சம்மந்தப்பட்ட மாணவர் வந்து என்னோடய நண்பராக இருந்தக்கூடிய ஆள் வந்து வீட்டில் அவர் சொல்லி அவங்க வீட்டிலேருந்து புதுக்கோட்டையிலேருந்து எனக்கு சென்னைக்கு ஆள் வருது, ஃபோனில் வருது. ஃபோனில் வர மாட்டாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து என்னை மறந்தார். அப்போ யாரும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நானும் வந்து சும்மா கிடையாது, நானும் தஞ்சாவூர்லேருந்து சம்மந்தம் ஆள் தான். சரிவா, இந்த ஆளுக்கு சொந்தம்தான்.
நான் கட்சி ரீதியாக போக்கணும்னால கட்சி ரீதியாக புண்ணிய புண்ணியாக வந்து இவர் வந்து ஆளும் தரப்பில் போய் அமைச்சராக இருந்தவர். நீங்கள் இப்போ தான் கந்துக்குட்டி வளர்ந்து வரக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க, இப்போ போன பிள்ளை இருந்துட்டார், அதற்கு அப்புறமாக இப்போ வந்து எதிர்கட்சி பேராக முக்கியமான இருக்காரு. இப்போ 2008 2011 இந்த பிரச்சனை நடக்குது. ஆ, ரெண்டு இடத்துல வருது, முக்கியமான ஆளாக இருக்கீங்க. இந்த ஆள் தான் எனக்கு சொந்தம், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த ஆள் முக்கியமான ஆள் இருந்தார். அப்போ இருக்கக்கூடிய ஆள் இருந்ததுக்கு இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி, அந்த கட்சிக்கு வந்து எதிர்கட்சியாக இருந்த ஆள் கட்சியாக இருந்தப்போ ஆளுமிக்க தலைவியாக இருந்தக்கூடிய இடத்துல இருக்கார், டைரக்டாக பேசக்கூடிய ஆள். நான் வந்து இந்த விஷயம் பண்ணேன், இதோட வச்சுருங்க, தேவையில்லாமல் இந்த முன்னேற்றம் வச்சுக்காதீங்க, அப்போ நான் வேறு விளைவுகளும் எனக்கு மேலே வரும் அப்படின்னு. இது சம்மந்தப்பட்ட மாணவர்கிட்ட சொல்லும்போது சம்மந்தப்பட்ட ஆள் வந்து அப்படி எனக்கும் தெரியாத அப்படின்னா, நான் வந்து சொன்னேன் ஏதாவது உனக்கு எனக்கும் உள்ள பிரச்சனை என் வீட்டை சொன்னேன், இப்போ நான் தான் வீட்டை சொன்னேன்னா நம்ம உங்கள் அப்பா வந்து இன்னும் மிரட்டாது, முடிஞ்சால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். முடிஞ்சால் பார்த்து முடிஞ்சால் வாங்க போன்னு சொல்லிட்டு கடைசியாக மிரட்டோன்னா முடிஞ்சால் பார்த்துக்கியா வையா போனோம்னு வச்சுட்டேன். இது மாதிரி இப்போ உங்கள் அப்பாட்டையும் எனக்கு வந்துச்சுன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் எழுதி கொடுக்குற பிரச்சனை, எனக்கு ஒன்னூரா எனக்கு கட்சியில் ஆளுநர் நிறையா இருக்குது, ஓகேவா? ஆளுநருக்கும் சரி எதிர்த்தருக்கும் சரி எல்லாருக்கும் எனக்கு சார்ந்து சொந்தமாக இருக்காங்க. இன்ன ஆளுக்கு நான் வந்து சொந்தக்காரர், ஓகேவா? அதோட நிப்பாட்டிக்க சொல்லணும்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடுனுச்சு வச்சுங்களேன். அதற்கப்புறமா மாணவர் வந்து கணக்கு பார்த்தார், புதுக்கோட்டையரை வாங்கியிருக்கேன், அவரை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு கணக்கு கேட்டார். எனக்கு என்ன சேர்த்து 90,000 சரி 10,000 அப்படின் தர்றேன் அப்படின்னு நான் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கலன்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்கும் போது என்ன வந்து புதுக்கோட்டையில், ஏன்னா நான் தான் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டையிலேருந்து நான் தான் ஒரு ஆள் அடுத்தரும் போது வாக்கியெல்லாம் சோப்பரில் இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் என்ன படித்த ஆட்கள்னால அந்த மனவர் வந்து என்னை படித்த ஆள் வந்து எதிரியாக மட்டுச்சிருந்தார். என்னை பார்த்தா எதிரியுமே பார்ப்பாங்க. நான் அதை ஒன்றும் பெருசாகவும் எடுத்துக்கல, ஏன்னா நம்ம மேலே தப்பு இருக்கனால அடுத்தவன் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுட்டு போகும்போது, அது ஒரு கட்டத்தில் ப்ராஜெக்ட் பண்ணி நேரத்தில் வெயிட் பண்ணிகிட்டு வெளியில் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்டு வெயிட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணேன், காத்துக்கிருந்தேன் நான் ப்ராஜெக்ட் ரெண்டு பேரை கூப்பிடும்போது ஆர்டர் வயசு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். நான் போனப்போ மணி காலையில் 11:30 10:30 மணிக்கு உள்ளே இருக்கணும்னா 12 மணிக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னா காலையில் 10:30 தான் போயாச்சு. 11:30 உள்ளே போய் உட்காந்துருக்கேன். 11:30 காலையிலேருந்து 12 மணிலேருந்து ஆள் உள்ளே போகுது, சாப்பிட்டு வந்தோம் 12 மணிலேருந்து ஆள் உள்ளே போகுது. ஒரு ஆள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம், 10 நிமிடம் ஆளுலாம் போட்டு குறைஞ்சி இந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் போனாங்கிற ஒரு 6 பேர், இந்த 6 பேரை மட்டும் கிட்டத்தட்ட 6 பேரில் 5 பேர், 5 பேரையும் வந்து இந்த சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆள், அவர் வந்து ஒரு தென் மாவட்டத்தில் முக்கியமான ஒரு நீர்வீழ்ச்சி பேர் இருக்கும் அவருக்கு, அந்த ஆள் வந்து போட்டு குடகுறன்னு குறைய ஆரம்பித்தார். ஏன்னா அவர் ஜாவாவில் ஃபேமஸ்ஸு, .NET-ல இன்னொரு ஆள் பட்டுக்கோட்டை நகரத்தில் பட்டுக்கோட்டை வட்டத்தில் ஒரு இரணியனுடைய ஊர் சந்தக்கூடிய ஊரில் வந்து பிறந்த ஆள் வந்து புதுக்கோட்டையில் போய் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் இருக்கக்கூடிய ஐயர்ஸ் அவங்க மேல் அதாவது ஊர் மேல்தட்டு ஊசியும்பாங்க, அதில் அந்த ஐயர் ஐயங்கா சமுதாயத்தில் ஒரு ஆளை பயணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டார். இந்த ஆள் வந்து .NET-ல கொஞ்சம் இது, இந்த 2 நபரும் இந்த 5 நபரும் வந்து நோண்ட ஆரம்பித்தாங்க. அது கடைசி பேர் என் பேர், ஏன்னா கடைசியாக தான் நான் போனேன், வேறு வழி இல்லை. கடைசியாராக போயிட்டு எல்லாம் வந்து உட்காருங்க, நான் வந்து சொன்னால் தான் தருவேன்னு சொல்லிட்டு நோட்லாம் எடுத்து கடைசியாக போட்டு கொடுத்தாங்க. அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து வந்தேன், அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து என்னன்னா அந்த நீர்வீழ்ச்சி பெறக்கூடிய ஆள் வந்து ஜாவாவில் எக்ஸ்போர்ட்னால ஜாவா ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. அதனால் இது வந்து என்னால் இவ்வளோ தான் சார் பேச முடியும், எனக்கு அவர் சொன்ன செஞ்சியாக வாங்குங்க செஞ்சேன் சார், செஞ்சேன்னு சொல்லு சார், இந்த அளவு இருக்குது சார், இதனால இது வந்து எப்படி சார் எல்லா தெரியும் அடிச்சு சொல்லலாம், நீ வந்து வாங்கிட்டு வந்துருக்க சில வந்து ஆமாங்க என்கிட்ட தான் வந்தேன், என்ன பண்ண போனீங்க பண்ணியாச்சு, நான் கடதம் கொடுத்தேன், இப்போ பணம் கொடுத்தேன், பணம் கொடுத்தேன்னு டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்தாங்க சொல்லிட்டு வந்தேன் முடிஞ்சு போச்சு, இது என்ன தப்பு, நீ சென்ட்ரல் பேர் சொல்லு, சென்ட்ரல் பேர் சொன்னேன்.
அப்போ அவர் கேட்டது என்ன அடையாளத்தும் அதுக்கும் உடனே பின்கோடு செக் பண்ணாங்க. பின்கோடில் செக் பண்ணும்போது இது வந்து அடையாளம் வந்து 21 20 21 சொன்னேன். இது வந்து ஓரத்தில் இருக்குது 20 21 21 பார்த்திங்கன்னா சென்னை வானாரப்பேட்டை. அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் நோண்டினாங்க. நான் நோண்ட ஆரம்பித்தாலும் அதை எடுத்த பிரச்சனை நான் சென்னையிலேருந்து 1 6 4 இருக்குங்க, ரெண்டுக்கும் சேர்ந்தாவே சேர்ந்து வரணும்னா 21 வருது. அது சமாளிச்சு வந்துச்சேன். சரி போகணும்னு சொல்லிட்டு அந்த 6 வந்து 85 மார்க் போட்டு பேருக்கு பாஸ் பண்ணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் சில வாழ்க்கையில் சில நம்பிக்கை துரோகம்னா இந்த நம்பிக்கை துரோகம் முதல் நம்பிக்கை துரோகம் அந்த சம்மந்தப்பட்ட ஆள் அவருடைய பேர் பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய பேர் மணி ஐயப்பனுடைய இன்னொரு பேரும் மற்றும் இந்த உலகத்தினுடைய படைக்கக்கூடிய கலையுக பிரம்மாக்களுடைய இன்னொரு பேரும் சேர்ந்த பேராக இந்த எங்களோட பேர் இருக்கும். அதுக்கு குழு சொல்லிடனே மாட ஆரம்பித்து பூல முடியும். அவருக்கு மானா ஐயப்பனுடைய இன்னொரு அவதாரத்தினுடைய பெயர் மற்றும் படைக்கூடிய ஆட்கள் கலையுக பிரம்மாக்கருமான அந்த பிறப்பு பிரம்மாக்களுடைய இன்னொரு பேர் இந்த பேர் சேர்ந்து வரும். அதில் வந்து கடைசி எழுத்து பூ. இதுதான் அவருடைய மனதனுடைய பேர்.